இலங்கையின் மாலை நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் வரவு செலவு திட்டத்துக்கு எதிராக வாக்களிக்க முடிவு வாசுதேவன் ஆணையக்காரர் தெரிவிப்பு இலங்கையில் அரசு அதிகாரிகளால் சமூகத்தில் ஏற்பட்டுள்ள ஆபத்து வரவு செலவு திட்டத்தில் எந்த வரியும் உயர்த்தப்படவில்லை என தெரிவிப்பு காணாமல் போன கைப்பை ஏழு லட்சம் பருமதியான வெளிநாட்டு நாணயங்களுடன் கண்டுபிடிப்பு விட ரணில் ஆபத்தானவர் என தெரிவிப்பு ஊடகவியலாளர்களிடம் கோபமடைந்த மஹிந்த கோட்டவாயவை கொலை செய்ய தீட்டப்பட்ட திட்டம் பின்னணியில் அமெரிக்கா சென்மீன்கள் தொடர்பாக வெளியான செய்திகள் பால்மா குறையின் காரணத்தை வெளியிட்ட லக்ஷ்மண் வீரசூரிய யாழில் பெண்களின் ஆடைகளை கழித்த போலீசார் கிளிநொச்சி பாடசாலையில் தூக்கில் தொங்கிய இளைஞனால் அதிர்ச்சி இனி விரிவான செய்திகள் பரவு செலவு திட்டத்துக்கு எதிராக வாக்களிக்க முடிவெடுத்துள்ளதாக ஜனநாயக இடதுசாரி முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான வாசுதேவ நாணயக்காரர் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் பரவு செலவு திட்டம் தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் மேலும் குறித்த வரவு செலவு திட்டத்தில் மக்கள் நலத்திட்டங்கள் எதுவும் இல்லை என்பதனால் அதற்கு ஆதரவு அளிக்க முடியாது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையின் நான்கு லட்சத்துக்கு மேற்பட்ட இளைஞர்கள் போதைப்பொருளுக்கு அடிமையாகியுள்ளனர் என்று அமைச்சர் ஒருவர் தெரிவித்த கருத்து வேதனை அளிப்பதாக கொழும்பு திறந்த பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் ஏ எஸ் சந்திரபோஸ் தெரிவித்துள்ளார் இந்த நிலைக்கு அரசு அதிகாரிகளை காரணம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் என்றும் இல்லாதவாறு நான்கரை லட்சம் இளைஞர்கள் மற்றும் மாணவ மாணவியர் ஐஸ் உள்ளிட்ட போதைப்பொருளுக்கு அடிமையாகியுள்ளனர் எனவும் இதனால் அவர்களின் ஆயுட்காலம் இரண்டு வருடங்கள் குறைவடைந்துள்ளதாகவும் அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச தெரிவித்தார் இந்த நிலையில் பாடசாலை மாணவர்கள் மத்தியில் போதைப்பொருள் பாவனை தொடர்பில் கொழும்பில் ஊடகம் ஒன்றிடம் கருத்து வெளியிடும் போதே பேராசிரியர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டார் இன்று இலங்கையில் இருக்கும் இளைஞர்களின் நான்கரை லட்சத்துக்கும் அதிக மாணவர்கள் போதைப் பொருளுக்கு அடிமையாக இருப்பதாக அமைச்சர் ஒருவர் நாடாளுமன்றத்தை தெரிவித்தார் இது எல்லோருக்கும் மிகவும் வேதனை அளிக்கின்ற செய்தி ஒட்டுமொத்தமாக நாட்டின் சனத்தொகையை பார்க்கும்போது நான்கரை லட்சம் இளைஞர்கள் போதைப் பொருளுக்கு அடிமையாக இருப்பது மிக மிக வேதனையான செய்தி உடனடியாக இதற்கு தேர்வு காண வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது இந்த நாட்டினுடைய அதிகாரிகள் கொள்கை திட்ட உடலாளர்களின் கவனியினம் காரணமாகத்தான் இந்த இளைஞர்கள் பிழையாக வழிநடத்தப்படுகிறார்கள் இளைஞர்களுக்கு போதை வஸ்துக்களை பெறுவதற்கான வாய்ப்புகளை அரசு அதிகாரிகள் தான் ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றார்கள் என்பதை நான் திட்டவட்டமாக கூறுவேன் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் எந்தவரையும் உயர்த்தப்படவில்லை என சுற்றுலா மற்றும் காணி அமைச்சர் கரின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் இந்த வரவு செலவு திட்டம் அனைத்து சவால்களுக்கு மத்தியிலும் நீண்டகால நோக்குடன் அமைக்கப்பட்ட ஒன்று என தான் கருதுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் வெளிநாட்டு சுற்றுலா பயணி ஒருவரின் கைப்பை காணாமல் போனதாக தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளது அதில் ஏழு லட்சம் பருமதியான வெளிநாட்டு நாணயம் மற்றும் கேமரா ஒன்றும் ரூபா மூன்று லட்சம் பருமதியில் வசிப்பவரின் பாஸ்போர்ட் ஒரு பவர் பேங்க் மற்றும் இரண்டு ஏடிஎம் கார்டுகள் கைப்பையில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இதனை பொலனறுவை மாவட்டத்தின் கிருதலேயில் இலங்கை ராணுவ அதிகாரி ஒருவரால் கண்டுபிடிக்கப்பட்டு திருப்பி அனுப்பப்பட்டுள்ளது இதன்படி ஞாயிற்றுக்கிழமை உள்ள அவகண புத்தர் சிலை வளாகத்துக்கு அருகில் இந்த கைப்பையை இரண்டு இலங்கை ராணுவ போலீசின் பிரிவில் கோப்ரல் நாணயக்கார கண்டுபிடித்துள்ளார் வாழ்வதற்காக ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபடும் மக்களை ஒடுக்குவதற்கே பாதிட்டில் அதிக கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கர்ச டி சில்வா சுட்டிக்காட்டியுள்ளார் நாடாளுமன்றத்தில் பாதிட்டின் இரண்டாம் வாசிப்பு மீதான விவாதத்தில் பங்கேற்று உரையாற்றும் போதே கர்சடே சில்வா இதனை குறிப்பிட்டுள்ளார் ராணுவத்தினர் காவல்துறையினர் விசேட அதிரடிப்படையினருக்கும் செலவிடும் தொகையானது பாரியளவில் அதிகரிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது அடுத்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் சிறப்பானது என முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்து நீதி அமைச்சரான ஜனாதிபதி விக்ரமசிங்க உரையாற்றியிருந்தார் இதன் பின்னர் நாடாளுமன்றத்தை விட்டு வெளியேறிய மகிந்தவிடம் ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர் நல்லதொரு வரவு செலவு திட்டம் வேறு என்ன கோருவது நல்ல வரவு செலவு திட்டம் அவ்வளவுதான் என மகிந்த கூறியுள்ளார் அப்படியென்றால் முன்னாள் நிதியமைச்சர் பசல் ராஜபக்ச சமர்ப்பித்த வரவு செலவு திட்டத்தை விடவும் இது நல்லதென கோரி தொடர்கின்றீர்களா என மகிந்தவிடம் ஊடகவியலாளர்கள் வினாவியுள்ளனர் அதற்கு பதிலளித்த மகிந்த தேவையில்லாத கேள்விகளை அல்லவா கேட்கின்றீர்கள் என கூறிவிட்டு வேறு கேள்விகளுக்கு பதிலளிக்காமல் சென்றுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவை படுகொலை செய்ய திட்டம் தீட்டியிருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவம்ச பரபரப்பு தகவலை ஒன்று வெளியிட்டுள்ளார் தென்னிலங்கை ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய சிறப்பு நேர்காணலின் போதே இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் கடந்த ஜூலை மாதம் இடம்பெற்ற மக்கள் புரட்சியின் போது போராட்டக்காரர்களால் கொலை செய்யும் திட்டம் வகுக்கப்பட்டிருந்தது இதன் பின்னணியில் அமெரிக்கா இருந்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கடந்த ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி கோட்டையில் உள்ள ஜனாதிபதி மாளிகைக்குள் போராட்டக்காரர்கள் நுழைந்த போதே கோட்டபாயாவை கொலை செய்ய திட்டம் திட்டப்பட்டிருந்தது அதற்கு முன்னர் இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சிங் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவை காப்பாற்றுமாறும் தாம் இறைவனிடம் பிரார்த்தித்திருந்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதன் பின்னணியில் கொலைக்கான சதி திட்டம் உள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தரமற்ற டின்மீன்களை விற்பனை செய்த நிறுவனங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனை தேசிய கணக்காய்வு அலுவலகம் தெரிவித்துள்ளது ஆனால் டெரமெட்டர் டின்மீன்களை விற்பனை செய்த கடைக்காரர்கள் மீது மட்டும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது தணிக்கையில் தெரியவந்துள்ளது நுகர்வோர் விவகார அதிகார சபை சட்டத்தின் பிரிவு அறுபத்தி ஒன்றின்படி ஒரு தயாரிப்பு பயன்படுத்த முடியாது அல்லது நுகர்வுக்கு தகுதியற்றது என்றும் கண்டறியப்பட்டால் தயாரிப்பு அல்லது பொருட்களின் இருப்பை தடை செய்து சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் இதன் அடிப்படையில் நுகர்வோர் அலுவல்கள் அதிகார சபையின் தலைவர் ஊடாக வர்த்தக அமைச்சினால் பரிசோதிக்கப்பட்டு அறிக்கைகள் அனுப்பப்பட்டு ஆறு டின்மீன் மாதிரிகளில் ஐந்து தரமற்றவை என உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக நுகர்வோர் அதிகார சபையின் நிர்வாகம் கணக்காய்வுக்கு குறிப்பிட்டுள்ளது எவ்வாறாயினும் நுகர்வோர் விவகார அதிகார சபையின் முறைப்படி சந்தையிலிருந்து மாதிரிகள் எடுக்கப்படாததால் வழக்கு தாக்கல் செய்ய முடியாது என நிர்வாக கணக்காய்வாளரிடம் குறிப்பிட்டுள்ளது நாட்டில் மீண்டும் பால்மா பற்றாக்குறை வருவதாக கூறப்படுகிறது இதனை பால்மா இறக்குமதியாளர் சங்கம் அறிவித்துள்ளது கட்டுப்பாட்டாளர்களின் செயற்பாடுகளே இதன் பற்றாக்குறை காரணம் என கூறப்படுகிறது இதனை பால்மா இறக்குமதியாளர் சங்கத்தின் தலைவர் லக்ஷ்மண் வீரசூரிய இன்றைய செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளார் உரிய நேரத்தில் ஆவணங்களை கையளிக்காமே கடன் சான்று பத்திரங்களை தாமதப்படுத்தியவை உள்ளிட்ட பல்வேறு செயற்பாடுகள் காரணமாகவே பால்மா அடங்கிய பதினைந்து கொள்கலன்கள் திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் பயனாளர்களுக்கு தேவையான பால்மாவினை ஒரே தடவையில் இறக்குமதி செய்து வழங்குவதில் சிக்கல் நிலை உள்ளதாக பால்மா இறக்குமதியாளர் சங்கத்தின் தலைவர் லக்ஷ்மண் வீரசூரிய தெரிவித்துள்ளார் ஜாலில் போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்களுக்கும் போலீசாருக்கும் இடையில் ஏற்பட்ட இழுபறியில் பெண்ணொருவரின் ஆடை கழித்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது வடக்கில் காணப்படும் காணி தொடர்பான பிரச்சினைகள் சுவீகரிப்புகள் மற்றும் அரசு திணைக்களங்களுக்கான சொந்தமான காணிகள் தொடர்பில் ஆராய்தல் போன்றவற்றுக்காக ஆளுநர் அலுவலகத்தில் இன்று கூட்டம் ஒன்று ஆரம்பமாகியுள்ளது குறித்த கூட்டம் வடக்கு மாகாண ஆளுநர் ஜீவன் தியாகராஜா தலைமையில் ஜாழ்பாணத்தில் உள்ள ஆளுநர் அலுவலகத்தில் முப்படைகளுடன் தற்போது நடைபெறுகிறது அதேவேளை மக்களின் காணிகளை அபகரித்து படையினருக்கு வழங்குவதாக தெரிவித்து இன்றைய தினம் மக்கள் எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டனர் இதன்போது கூட்டத்துக்கு வருகை தந்த முப்படைகளின் உள்ளே நுழைய விடாமல் மக்கள் தடுத்த நிலையில் போலீசார் போராட்டக்காரர்களுடன் இழுபறிப்பட்டுள்ளனர் இதன்போது போராட்டத்தில் பெண்ணொருவரின் ஆடை கழித்தமையினால் அங்கு குழப்ப நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கிளிநொச்சி பாடசாலையில் ஒரு வயது இளைஞன் தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக வீட்டப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த சம்பவம் கிளிநொச்சி பச்சிலப்பள்ளி பிரதேச சேலத்துக்கு உட்பட்ட முகமாலை பகுதியில் அமைந்துள்ள ரோமன் கத்தோலிக்க தமிழ் கலவன் பாடசாலையில் இடம்பெற்றுள்ளது ஆசிரியர் ஒருவரால் இளைஞனின் சடலம் அவதானிக்கப்பட்ட நிலையில் சம்பவம் தொடர்பில் கிராம மக்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து இளைஞர் உயிரிழந்தமை தொடர்பில் மேலதிக விசாரணைகளை பாலை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இந்நிலையில் பாடசாலையில் இளைஞர் தூக்கில் தொங்கிய சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது